சாவணன்முகம் ஜனால் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் எல்லாம் பட்டாசை பார்த்து பத்திரமா விடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளியை நம்ம எதுக்கு கொண்டாடணும், வை வி ஷுட் செலப்ரேட் தீபாவளி. இந்த வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தீபாவளியை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? தீபானா விளக்குகள், ஆவலினா வரிசைகள். தீபாவளினா விளக்குகளின் வரிசை. இந்த தீபாவளி நம்ம சயின்டிஃபிக்காக எதுக்கு கொண்டாடுறோன்னா, நான் இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரத்துக்கு, நெகட்டிவிட்டியை போக்கி பாசிட்டிவிட்டியை கொண்டு வரத்துக்கு, தீய சக்தியை அழித்து நல்ல சக்தியை கொண்டு வரத்துக்கு தான். இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் அதை ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்மலாம் ஒரு பைரோமேனியாக்ஸ். பைரோமேனியாக்ஸ்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி படி ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை. என்னென்னா, ஒரு பொருள் மேலே ஒரு தீய வைக்கணும், பொருள் மேலே தீய வைக்கணும். இது இந்த பைரோனா ஃபயர். ஃபயர் தான் க்ரீக் வேர்டில் பைரோன்னு சொல்லுவாங்க. 2010 ஆகஸ்ட்டில் லண்டனில் இருக்கிறவங்களாம் நிறையா கலவரங்களாம் பார்த்துருக்காங்க. காரில் தீ வைக்கிறது, பஸ்ஸில் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலலாம் தீ வைக்கிறது, இந்த மாதிரி கலவரங்கள்லாம் பார்த்துருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் கூட பந்து நடந்தால் பஸ்ஸில் தீ வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு மென்டல் டிசீஸ், இதை கட்டுப்படுத்தலைன்னா அது மென்டல் டிசீஸாகவே ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கட்டுப்படுத்தணுன்னா, தீபாவளி அன்றைக்கி நம்ம கிராக்கர்ஸ்லாம் அந்த வெடியெலாம் வெடிக்கிறோம், அதில் நெருப்புலாம் கொளுத்தி பழசெல்லாம் போட்டு வெடிக்கிறோம் எரிக்கிறோம். அந்த மாதிரி அதில் தான் நம்மளோட அந்த ஆசைகள்லாம் நிறைவேறுது. அதனால் அந்த மென்டல் டிசீஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. அடுத்தது, நம்ம எதுக்கு விளக்கே தெரிக்கிறோம்? இந்த ஆன்மீகமாக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்னா, வெளிச்சம்தான் ஒரு கடவுள். பாசிட்டிவிட்டி நல்லது. இருள் தான் நரகாஸ். இருள் தான் அசுரன் நெகட்டிவிட்டி, இதெல்லாம் எல்லாமே கெட்டது. நம்மளுக்கு நல்லது தான் வேணும். அதனால் நம்ம லைட்டு, அதாவது விளக்கேற்றி கொண்டாடுறோம். ஆனால் சயின்டிஃபிக்காக உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, விண்டர் சீசன் அப்போ நிறைய பூச்சிகள் உற்பத்தி ஆகும். அது நம்மளோட நெல் வயலெல்லாம் நாசம் செஞ்சிடும். அதனால தான் நம்மளோட வீட்டில் நிறைய விளக்கேற்றி வச்சு அந்த நெருப்பு பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணும். பூச்சிகள் நெருப்பில் வந்தோடனே அது பூச்சிகள்லாம் இறந்து போயிடும். நம்ம பூச்சிகளை சாவடித்தால் தான் நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்கும். பூச்சிகளோட ஒரு நேச்சர் என்னென்னா, நெருப்போ இல்லைன்னா லைட்டுக்கோ அட்ராக்ட் ஆகி அது இறந்து போயிடணும். நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் கூட இந்த நெருப்பேற்றி வைக்கிறத காய் ஃபாக்ஸ்னு பேர் வச்சு கொண்டாடுறாங்க. இது 5th November எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க. அவங்க நாட்டிலையும் பூச்சிகள் எதுவுமே உற்பத்தி ஆகக்கூடாதுன்னு இந்த காய் ஃபாக்ஸ், அதாவது அதாவது நம்ம ஏற்றி வைக்கிறோம்ல அகல் விளக்கு, அந்த மாதிரி அவங்களும் ஏதாச்சும் ஒரு கேண்டில்னா பெரிய ஃபயர் ஒர்க்ஸில் ஏற்றி வச்சு அவங்களும் இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அடுத்தது அஸ்ட்ராலஜி. நம் தீபாவளி மட்டும் இல்லாமல் பல ஹிந்து பண்டிகைகள் லூனார் கேலண்டர் மூலமாகவும் சோலார் கேலண்டர் மூலமாகவும் குறிக்கப்படுது. இந்த லூனார் கேலண்டர்னால் சந்திரனோட மூமெண்ட்ஸை வச்சு, சந்திரனோட நடவடிக்கைகளை வச்சு தான் இந்த சில ஹிந்து பண்டிகைகள்லாம் குறிக்கிறாங்க. சோலார் கேலண்டர்னால் சூரியனோட நடவடிக்கைகளை வச்சு சில பண்டிகைகள்லாம் குறித்து வைக்கிறாங்க. ராமர் ஸ்ரீலங்காலேருந்து ராவணன் அழைச்சி சீதையை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அயோத்தியில் இருக்கிறவங்க எல்லோரும் அகல் விளக்கு ஏற்றி கொண்டாடினாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். பாண்டவர்கள் 13 வருஷம் வனவாசம் முடிஞ்சு வந்தப்போ அவங்க ஊர்லேயும் அவங்க இடத்துலையும் விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு கொண்டாடினாங்க. ஏன்னா அன்றைக்கி அம்மாவாசை அன்னைக்கு மூன் லைட் இருக்காது, அதனால தான் விளக்கேற்றி கொண்டாடினாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், 6 வருஷத்துக்கு முன்னாடி பல்போ லைட்டோ கிடையாது. அதனால தான் இந்த விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு கொண்டாடுறாங்க. இல்லாட்டி மூன் லைட் தான் அவங்களுக்கு விளக்காக அமையுது ராத்திரியில். ஜெயின்ஸும் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்களோட கடவுளான மகாவீரா அன்னைக்கு
காமனை காமனை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் அதனால தான் அவங்க அந்த ஜெயின்ஸும் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க, சீக்கியர்களும் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. அது ஏன்னா சீக்கியர்களோட கோல்டன் டெம்பிளோட அடித்தளத்தை அன்றைக்கி தான் அமைச்சாங்க. அவங்களோட குருவான அமர்தாஸ் அவங்க சீக்கியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னாங்க. சீக்கியர்களோட 10 குருவில் ஒரு குருவான ஹரிகோவிந்த சிங் அன்றைக்கி தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனாங்க. அதனால தான் சீக்கியர்களும் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு எல்லா விளக்கு எல்லா வீடுகள்லேயும் ஆலயங்கள்லேயும் நிறையா விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்குக்கு இழுப்ப எண்ணெய்னு ஒரு எண்ணெயை ஊற்றுவாங்க. இந்த இழுப்ப எண்ணெய் இழுப்ப கோட்டையிலேருந்து கிடைக்குது. இந்த எண்ணெயை பேய் ஓட்டுற எண்ணெய் கூட சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் மூலமாக பல கெட்ட தோஷங்கள்லாம் கழியுது. அதனால தான் அன்றைக்கி இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.